हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू एआरटी होम बुक। इनकी नम्बर चैनल ओम पोड़ी प्लस पालक चाट एपी से पाकपर कडले माव अरसी माव उप्पु कुंजमा बेकिंग सोडा मंजल तूल पेरंगायम கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஓம் பொடியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதோட தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஓம் பொடியை இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் குக்கான பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சைடும் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகணும். குக் ஆன பிறகு ஓம் பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் பஜ்ஜிக்கு தேவையான கடலை மாவு, அரிசி மாவு, ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்சு சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண அந்த பஜ்ஜி மாவில் பெரட்டி இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி பஜ்ஜி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி நல்லா குக் ஆகணும். இந்த பஜ்ஜியை நீங்கள் அப்படியே ஸ்வீட் சட்னி, கார சட்னி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். கீரை பிடிக்காத கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பிளேட்டில் குக் பண்ண பஜ்ஜியை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சுகரும் கர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்புறமா க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்வீட் அண்ட் சார் சட்னி அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகா, கொரியாண்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச ஓம் பொடியை மேலே தூவிக்கோங்க. அகெயின் திருப்பியும் செஞ்சு வச்ச சட்னிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூப்பரான கிறிஸ்பியான பாலக் சாட் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.